ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாம் ஒரு வேர்னியர் கலிப்பரை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு பொருளை நாம் அளந்து அதுக்குரிய பெறுமானத்தை எடுப்போம் சொல்லி நாம் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த வேர்னியர் கலிப்பரில் பூச்சி வழுக்கள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு நாம் இனம் காண்பது, அதுக்குரிய ஃபோமிலா என்ன, அதை எவ்வாறு நாம் கணித்து விடையை பெற்றுக்கொள்வதுங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்தைய வீடியோக்களில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வேர்னியர் கலிப்பரை நம்ம கையாளும் போது எவ்வாறு அதை கையாளணும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஏனென்றால் இந்த வேர்னியர் கலிப்பர் உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். ஆகவே இதை நாம் கையாளும் போது ஒழுங்கான முறையில் கையாளாவிட்டால், இப்போ இதை நம்ம பயன்படுத்தி போட்டு வைக்கிற டைமில் இதுக்கு எண்ணெய்களை விட்டு, அதாவது இதில் அசைகிற பாகங்களுக்கு இடையில் எண்ணெய்களை விட்டு ஒழுங்காக நல்ல துணியால் துரைச்சி அதோட வேறு கருவிகளோடு வைக்காமல் இதை தனியே வைக்க வேண்டும். இவ்வாறு நாம் இதை கையாளாவிட்டால் இதிலுள்ள இந்த பாகங்களில், அதாவது இதில் இன்ன ஜவ்ஸ் அடுத்தது அவுட்டர் ஜவ்ஸ் இருக்கும், இந்த ஜோஸில் உள்ள இந்த விளிம்புகளில் துருப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது இதை நாம் பாவிக்க காலப்போக்கில் இதிலுள்ள இன்ன ஜோஸ் மற்றும் அவுட்டர் ஜோஸ்களில் தேவுகள் ஏற்படும். இவ்வாறான பிரச்சனைகளால் இதில் பூச்சிய வலு ஏற்படும். இந்த பூச்சிய வலு இரண்டு வகைப்படும். ஒன்று நேர்பூச்சிய வலு, அடுத்தது மறைப்பூச்சிய வலு. இந்த பூச்சிய வலு ஏற்பட்டால் நாம் எவ்வாறு இந்த பூச்சிய வலுவை கணித்து நம்ம தரவை பெறுவோம்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது நேர்பூச்சிய வலு. அதாவது நீங்கள் இந்த நேர்பூச்சிய வலுவை எவ்வாறு பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் இந்த மேலுக்கு இருக்கிறது பிரதான அளவுடை, இந்த கீழே இருக்கிறது வேர்னியர் அளவுடை. இப்போ நீங்கள் பிரதான அளவுடையில் இருக்கிற இந்த பூச்சியத்துக்கு முன்னால் இந்த வேர்னியர் அளவுடை போயிருந்துச்சுண்டா அதை நேர்பூச்சிய வலுவென்று சொல்லுவாங்க. இது மறைப்பூச்சிய வலுவென்று சொல்லுவாங்க. இதை எப்படி பார்க்குறண்டா, இதுவும் அதே போல், இது பிரதான அளவுடை, இது வேர்னியர் அளவுடை. இந்த பிரதான அளவுடையில் இருக்கிற பூச்சியத்துக்கு முன்னால் இந்த வேர்னியர் அளவுடையில் உள்ள பூச்சியம் வந்திருந்தால் இது மறைப்பூச்சிய வலு என்று சொல்லப்படும். இவ்வாறு பூச்சிய வலுக்கள் காணப்பட்டால் எவ்வாறு அதை நாம் தரவை பெற்றுக்கொள்வோம்ங்கிற அந்த விஷயத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதுதான் நேர்பூச்சிய வலு. அதாவது பிரதான அளவுடையில் இருக்கிற பூச்சியத்துக்கு முன்னுக்கு இருக்கி இந்த வேர்னியர் அளவுடையில் உள்ள பூச்சியம். இப்போ நாம் இந்த நேர்பூச்சிய வலுவை எப்படி கணிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாம் முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த வேர்னியர் அளவுடையில் இருக்கிற எந்த பிரிவு பிரதான அளவுடையில் இருக்கிற பிரிவோட பொருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், 5, 6, அதாவது இந்த ஆறாவது பிரிவு தான், வேர்னியர் அளவுடையில் உள்ள ஆறாவது பிரிவு சரியாக இந்த பிரதான அளவுடையில் இருக்கிற பிரிவோட பொருந்திருக்கி. ஆகவே நம்ம இந்த தரவை முதலாவதாக எடுக்கணும். இப்போ நாம் எப்படி இந்த நேர்பூச்சிய வலுவை கணிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் நேர்பூச்சிய வலுவுக்குரிய ஃபோமிலா. அதாவது நேர்பூச்சிய வலு சமன் வேர்னியர் அளவுடை, அதாவது வேர்னியர் அளவுடையில் உள்ள பிரிவு பிரதான அளவுடையில் பொருந்திருக்கிற அந்த பிரிவுகள் அந்த எண்ணிக்கையை நம்ம எடுக்கணும். வேர்னியர் அளவுடையில் உள்ள அந்த பிரிவுகளில் எண்ணிக்கையை எடுக்கணும். தர இழிவு பெருமானம், இதில் இழிவு பெருமானம், இந்த வேர்னியர் கழிப்பற இழிவு பெருமானம் 10 பிரிவுகள், இதில் உள்ள வேர்னியர் அளவுடையில் 10 பிரிவுகள் இருக்கு. ஆகவே ஒன்றை 10 பிரிச்சா வரப்போகிறது தான் இதுக்குரிய இழிவு பெருமானமாக இருக்கும். ஆகவே இதில் இழிவு பெருமானம் சைபர்டசம் 1 மில்லிமீட்டராக இருக்கும். இப்போ நாம் இதை கால்குலேட் பண்ணி எடுப்போம். வேர்னியர் அளவுடை நம்மளுக்கு தெரியும், ஆறாவது பிரிவு வேர்னியர் அளவுடையில் உள்ள ஆறாவது பிரிவு பிரதான அளவுடையோடு ஜோயின் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம 6 போட்டுட்டோம். தர இழிவு பெருமானம் சைபர்டசம் 1 மில்லிமீட்டர். இதை நம்ம இப்போ கல்குலேட் பண்ணினோம்னா சைபர்டசம் 6 மில்லிமீட்டர் இதுக்குரிய நேர்பூச்சிய வலுவாக காணப்படும். இப்போ நாம் ஒரு நேர்பூச்சிய வலு இருக்கிற வேர்னியர் கலிப்பரை பயன்படுத்தி ஒரு பொருளை நாம் அளக்க போகிறோம்னு சொல்லி சொன்னோம்னா, முதலாவதாக நாம் இந்த படிமுறையை பயன்படுத்தி இந்த நேர்பூச்சிய வலுவை கணிச்செடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாம் அளக்க வேண்டிய அந்த பொருளை எடுத்து அளந்து அதுக்குரிய அந்த தரவை அந்த அளவை எடுத்துட்டு அந்த அளவில் இருந்து நாம் இந்த விடையை நாம் கழிக்க வேண்டி வரும். கழித்தா தான் அந்த பொருளினுடைய சரியான அளவுடை வரும். இதுதான் மறைப்பூச்சிய வலுவுக்குரிய படம்.
இதில் பார்க்கலாம் நீங்கள் இந்த பிரதான அளவுடையில் உள்ள பூஜ்ஜியம் முன்னுக்கும் வேர்னியர் அளவுடையில் உள்ள பூஜ்ஜியம் பின்னுக்கும் ஆகி இருக்கு. ஆகவே இது ஒரு மறைபூஜ்ய வடு. இதை நாம் எவ்வாறு கணிச்செடுக்கிறேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதையும் நாம் அதே போல தான், முதலாவது வேர்னியர் அளவுடையில் உள்ள எந்த பிரிவு பிரதான அளவுடையில் இருக்கிற பிரிவோட பொருந்திக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் நேர்பூஜ்ய வலுவுக்கும் மறைபூஜ்ய வலுவுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நம்ம நேர்பூஜ்ய வலுவுக்கு இங்கே முன்னால் இருந்து பிரிவுகளில் எண்ணிக்கையை நாம் எண்ணி எடுத்தோம். ஆனால் மறைபூஜ்ய வலுவுக்கு நாம் பின்னால் இருந்து தான் இந்த பிரிவுகளில் எண்ணிக்கை, அதாவது ஜொயின் ஆகிக்கிற அந்த பிரிவுகளில் எண்ணிக்கையை நம்ம அளந்து அதாவது எண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று, மூன்றாவது பிரிவு தான் இதில் ஜொயின் ஆயிருக்கு. ஆகவே இந்த தரவை வச்சு தான் நாம் என்ன செய்யணும், இந்த மறைபூச்சிய வலுவை கல்குலேட் பண்ணி எடுக்கணும். இப்போ நாம் எவ்வாறு இதை மறைபூச்சிய வலுவை கல்குலேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் மறைபூச்சிய வலுவுக்குரிய ஃபார்முலாவாக இருக்கும். அதாவது மறைபூச்சிய வலு சமன் வேர்னியர் அளவுடைய, அதே போல தான் நேர்பூச்சிய வலுவுக்குரிய அதே ஃபார்முலா தான் இருக்கும். வரும் வேர்னியர் அளவுடையன்னு சொல்லி சொன்னால், நாம நேர்பூச்சிய வலுவுக்கு முன்னால் இருந்து நம்ம எண்ணி அந்த பிரிவுகளை எண்ணிக்கை எடுத்தோம். ஆனால் மறைபூச்சிய வலுவுக்கு பின்னால் இருந்து தான் அந்த பொருந்துகின்ற அந்த பிரிவுகளை எண்ணிக்கை எடுக்கணும். அடுத்தது தர இழிவு பெருமானம். இழிவு பெருமானம் நம்மளுக்கு தெரியும், சைபர் தசம் ஒரு மில்லி மீட்டர். இப்போ நாம் இதை கால்குலேட் பண்ணுறோம். மறைபூச்சிய வலுவை வேர்னியர் அளவுடைய நம்ம பார்த்தோம், பின்னால் இருந்து பிரிவுகளை எண்ணிக்கை எண்ணி பார்த்தோம், மூணு பொருந்திருந்துச்சு. மூணு தர இழிவு பெருமானம் சைபர் தசம் ஒன்று நமக்கு தெரியும், அதை போடுவோம். சைபர் தசம் ஒரு மில்லி மீட்டர். இப்போ நாம் இதை பெருக்கி எடுப்போம். சைபர் தசம் மூன்று மில்லி மீட்டர். இந்த வேர்னியர் கலிப்பருக்குரிய மறைபூச்சிய வலு சைபர் தசம் மூணு மில்லி மீட்டர் வருது. ஆகவே நாம் ஒரு மறைபூச்சிய வலு உள்ள ஒரு வேர்னியர் கலிப்பரை பயன்படுத்தி நாம் ஒரு பொருளை அளக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாம் அந்த பொருளை அளக்கிறதுக்கு முதல் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன செய்யணும், இவ்வாறு நாம் அந்த மறைபூச்சிய வலுவை கல்குலேட் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பொருளை நாம் அளக்க வேண்டிய அந்த பொருளை அளந்து விட்டு, அந்த அளந்து வந்த நம்மளுக்கு அதாவது அளந்து நம்ம பெற்றுக்கொண்ட அந்த தரவில் இருந்து இந்த விடையை அதாவது இந்த மறைபூச்சிய வலுவை கூட்ட வேண்டி வரும். அவ்வாறு கூட்டினா தான் அந்த பொருளுக்குரிய சரியான அளவு நமக்கு கிடைக்கும்.